வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பைமோல் பயோமாலிகல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி ஈவினிங் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்துட்டு டிஎன்பிசி குரூப் சர்வீசஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஜென்ரலாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லாதவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் எம்ஐஆர்வி டெக்னாலஜி பை டிஆர்டிஓ? மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இது வந்துட்டு அக்னிஃபை பேலஸ்டிக் மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மிஷன் திவ்யாஸ்திராக்கு கீழே வருது. இந்த டெஸ்ட் வந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒடிஷாவில் இருக்குது. டிஆர்டிஓவோட சேர்மன் தான் வந்துட்டு சமீர் வி காமத். இதை பற்றி இன்னும் பார்த்தோம்னா, டிஆர்டிஓ வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வருது. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. எம்ஐஆர்வி டெக்னாலஜினா என்ன? எம்ஐஆர்வி டெக்னாலஜி விச் என்ஷியூர்ஸ் தட் எ சிங்கிள் மிசைல் கேன் டிப்ளாய் மல்டிபிள் வார்கன் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். அக்னிஃபை மிசைல் வந்துட்டு இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். இதனோட ரேஞ்ச் வந்துட்டு 5500லேருந்து 5800 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட், பேலஸ்டிக் மிசைல் அண்ட் க்ரூஸ் மிசைல், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பேலஸ்டிக் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் ட்ரஜெக்டரியை வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஷார்ட்டர் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ரிமைன் வித்தின் தி எர்த் அட்மாஸ்பியர், வைல் தி லாங் ரேஞ்ச் இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் ஃப்ளைட் அவுட் ஆஃப் தி அட்மாஸ்பியர். பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்துட்டு ஆக்டிவ் ப்ரொபல்ஷன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இருக்காது. இட் இஸ் கைடட் ஒன்லி டியூரிங் தி ரிலேட்டிவ்லி ப்ரீஃப் பீரியட்ஸ். பட் க்ரூஸ் மிசைல்ஸ் பார்த்தோம்னா க்ரூஸ் மிசைல் ரிமைன் வித்தின் தி எர்த் அட்மாஸ்பியர் த்ரூ அவுட் தேர் ஃப்ளைட். தே ஃப்ளை மோஸ்ட் ஆஃப் தேர் பாத் அட் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒடிஷாவை பற்றி இன்னும் நம்ம பார்த்தோன்னா, ஒடிஷாஸ் குப்தீஸ்வரர் ஃபாரஸ்ட், இதை வந்துட்டு ஸ்டேட்டோட 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் எவர் பிளாக் டைகர் சஃபாரி இன் ஒடிஷா. இது வந்து பார்த்தோன்னா மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். இது இந்த டைகரில் வந்து டார்க் அண்ட் டென்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து சிமிலிப்பல் டைகர் ரிசர்வில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சிமிலிப்பல் நேஷனல் பார்க், இட் இஸ் த நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் இன் தி ஒடிஷா. பித்தர்கனிகா நேஷனல் பார்க், இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஒடிஷா. இது வந்து குரொக்கடைலோட நேஷனல் பார்க். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரொக்கடைல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ககீர் மாதா மெரைன் சாங்சுரி. இங்கே வந்துட்டு ஆலிவ் ரிட்லி டேர்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான டேர்டில்ஸ் இருக்குது. இங்கே டேர்டில்ஸ் நெஸ்டிங் பண்ணுறது வந்துட்டு அரிபடாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒடிஷாவோட பீச்சில் நடக்குது. நேம் தி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் தி காட்டன் கேண்டி விச் லெட் டு இட்ஸ் பேன் இன் தி புதுச்சேரி அண்ட் கர்நாடகா. அதோட ஆன்சர் வந்து ரோடமின் பி. இந்த ஃப்ராகு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராகோட நேம் தான் ஸ்பேரோத்திகா வர்ஷபு. இது வந்து நியூ பரோயிங் ஃப்ராக் ஸ்பீஷியஸ். இதை கர்நாடகாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹொய்சலாஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் 1962 புதுச்சேரி பிகேம் தி யூனியன் டெரிட்டரி பை 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் 2006 வந்துட்டு பாண்டிச்சேரிங்கிறத வந்து புதுச்சேரின்னு ரீநேம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கர்நாடகா அண்ட் புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் அண்டு கவர்னர் யாருன்னு பார்ப்போம். சித்தராமையா இஸ் தி சிஎம் ஆஃப் தி கர்நாடகா. கவர்னர் ஆஃப் கர்நாடகா யாருன்னு பார்த்தோன்னா தவார் சந்த் கெகோட். அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் புதுச்சேரி யாருன்னு பார்த்தோன்னா என் ரங்கசாமி. கவர்னர் ஆஃப் புதுச்சேரி வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன். நெக்ஸ்ட்டு கம்பாலா ஃபெஸ்டிவல் இஸ் ஃபேமஸ் இந்தி கர்நாடகா. இதுதான் வந்து கம்பாலா ஃபெஸ்டிவல். இங்கே வந்து புல்ஸை வச்சு நடத்துவாங்க. புல்ஸோட ரேஸ் தான் இது. இது வந்துட்டு ஹம்பி. ஹம்பி வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அது மட்டும் இல்லாத விருபாக்ஷ அண்ட் விட்டால டெம்பிள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹம்பியில் தான் இருக்குது. ஹூ இஸ் தி ஃபஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு ப்ளே 100 டெஸ்ட் மேட்சஸ் ஃப்ரம் தமிழ்நாடு? அதாவது தமிழ்நாட்டில் யார் ஃபஸ்ட்டு 100 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் தி ரவிச்சந்திரன் அஸ்வின். அதே இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு டைம் 100 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்தோன்னா இஸ் தி சுனில் கவாஸ்கர். எப்போலேருந்து இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1932லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாம்பே ஜிம்கானா கிரவுண்டு, இங்கே தான் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விச் ஹாலிவுட் மூவி ஸ்வீப்ஸ் 7 அவார்ட்ஸ் அட் ஆஸ்கர் 2024? ஓப்பன்ஹைமர்ங்கிற மூவி தான் வந்து 7 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. இதனோட டைரக்டர் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டோஃபர் நோலன். ஆக்டர் வந்துட்டு சிலியன் மர்ஃபி. சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்துட்டு ராபர்ட் டவுனி. எந்தெந்த கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்குன்னா பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், ஒரிஜினல் ஸ்கோர், சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஃபிலிம் எடிட்டிங்.
ஹூ இஸ் தி நியூ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இன் தமிழ்நாடு? பி ஜோதி நிர்மலாசாமி, இவங்க தான் வந்துட்டு நியூ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்களை பற்றி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, ஷி காட் ஃபஸ்ட்டு கல்பனா சாவ்லா அவார்ட் இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாத இப்படியும் கேட்பாங்க, ஹூ அப்பாயின்ஸ் தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கவர்னர். இதுக்கான ஆன்சர் கவர்னர். அண்ட் ஷீ இஸ் தி ஒன்லி பர்சன் வித் அத்தாரிட்டி ஓவர் டைரக்ட் சூப்பர்விஷன் அண்ட் ப்ரிப்பேரிங் தி எலக்ட்ரல் ரோல்ஸ். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோன்னா, இது வந்துட்டு ஒரு அட்டோனமஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இவங்களோட சேலரி, அலோவன்ஸ், ரிமூவல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட்டுக்கு சிமிலராக இருக்கும். ஹூ வன் தி சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ் 2023? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, இவர் தான் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு மமாங் டை அவங்களோட புக்கு வந்துட்டு பிளாக் ஹில், ஓகேங்களா, அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, கருங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் பார்க்கணுன்னா, இந்த சாகித்ய அகாடமி அவார்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1954 சாகித்ய அகாடமி அப்படிங்கிற இந்தியன் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 24 அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க லிட்ரரி ஒர்க்ஸுக்காக. இது வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்ட் கிவன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, ஞானபீட அவார்டு. இனிஷியலாக 22 லாங்குவேஜஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, லேட்டராக வந்துட்டு ராஜஸ்தானி அண்டு இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 24 அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. So thank you for watching.